நம்ம இந்தியா சேர்ந்த ஒருத்தர் உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் இருக்க தாஜ்மஹாலை 3 டைம் வந்துட்டு வித்திருக்காரு, ராஷ்டிரபதி பவனை 2 டைம் வந்துட்டு வித்திருக்காரு. இது கூட பரவாயில்ல, பார்லிமெண்ட்டையும் உள்ளே இருக்க எம்பிஸையும் சேர்த்து இனிமேல் இவங்களாம் அவங்க சொந்தக்காரங்க, நீங்கள் தான் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்த டூரிஸ்டர்கிட்ட ஏமாற்றி வித்திருக்காரு. நீங்கள் நினைக்கலாம் சின்னதாக ஒரு திருநாளோ இல்லை கொள்ளையடிச்சாலோ போலீஸ் பிடிப்பாங்களே, ஏன் இவங்களை வந்து பிடிக்கலையான்னு கேட்டால், இவரை 9 டைம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னா, இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இவர் 9 டைமே ஜெயிலில் விட்டு தப்பிச்சு தான் வெளில வந்திருக்காரு. அண்டு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2 டைம் வந்துட்டு செத்து போன மாதிரி கணக்கு வேற காட்டியிருக்காரு. இவர் இந்தியாவுக்கு வந்த டூரிஸ்டரை மட்டும் ஏமாத்தலை, இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனான அம்பானி டாட்டான்னு சொல்லி பெரிய பெரிய ஆளுங்களையும் டார்கெட் பண்ணி ஏமாத்தி கொள்ளையடிச்சிருக்காரு. இவர் பேர் தான் வந்து நட்வர்லால். இன்னைக்கு இவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், நான் தான் வந்துட்டு வரும் கிரீஷ். வெல்கம் டு நம்ம சேனல் டக்குனு யோசி. நட்வர்லால் அப்படிங்கிறவர் 1912 பீகாரில் இருக்க சிவான் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஜமீன்தாருக்கு பையனாக வந்துட்டு பிறந்திருக்காரு. இவர் எப்போ திரும்ப ஊருக்கு போனாலுமே அங்கே இருக்க பொதுமக்கள்லாம் இவரை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களாம். ஏன்னா இவர் கொள்ளையடிக்கிற பணத்தை தான் மட்டும் அனுபவிக்கிற மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பொதுமக்களுக்கும் ஏழைங்களுக்கும் கொடுத்து உதவியிருக்காரு. இதுக்காண்டி இவருக்கு ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் அங்கே இருக்க பொதுமக்கள்லாம் வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. நட்வர்லால் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு சேட்டை பிடிச்ச ஆள், ஒரு குறும்புத்தனமான ஆளாக தான் இருப்பாரான். எந்த ஒரு செயல்களை செஞ்சாலுமே அதில் நம்ம வந்துட்டு ஜெயிச்சிடணும், எப்படியா ஏமாத்தியாக ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பாரான். ஒரு எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் ஸ்ட்ரீட் கேம்ஸ்லாம் விளாடுவோம்ல பசங்களோட, அப்படி விளாட்றப்ப கூட எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறத விட எப்படியா ஏமாத்தியாவது இதில் வந்துட்டு ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாரான். இந்த மாதிரி செயல்கள்லாம் இவர் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 10-15 வயசு பையனா இருக்கும்போது இவர் பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ராட் வேலை என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நட்வர்லாலோட பக்கத்து வீட்டுக்காரு ஏதோ ஒரு அவசரமா வெளியில போறதுனால என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் கையில இருந்த டிடி அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் வந்துட்டு நட்வர்லால் கையில கொடுத்து, இதை போய் பேங்க்ல போட்டிருப்பா, நான் ஒரு அவசரமா வெளில போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் மாதிரி வந்து கேட்கிறாரு. நட்வர்லாலும் அதை வாங்கிட்டு பேங்க்ல போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த டிடியில இருக்க கையெழுத்தை வந்துட்டு நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த டிடியை கொடுத்துட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா அந்த பேங்கோட செக் லீஃப் வந்துட்டு அப்படியே டூப்ளிகேட்டா அடிக்கிறாரு. அடிச்சு இவரோட கையெழுத்தை அச்சு பிசுறாம வந்துட்டு போடுறாரு. போட்டு மாசத்துக்கு 100 ரூபான்னு சொல்லி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. 100 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட் வந்துட்டு நான் 1947 அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்றேன் அப்படின்னா, 100 ரூபாய்ங்கிற அமௌண்ட் வந்துட்டு ரொம்பவே பெரிய அமௌண்ட்டா இருக்கும் இல்லையா. இது கொஞ்சம் மாசங்கள் போக போக இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா, பேங்க் போய் பாக்குறப்போ உங்க பணம் எல்லாம் எடுத்தாச்சே சார், நீங்க தான் வந்துட்டு மாசம் மாசம் வந்து எடுத்து போறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நட்வர்லால புடிச்சு விசாரிச்சு அவங்க அப்பாட்டையும் வந்து சொல்லிடுறாரு. அவங்க அப்பா அவரை அடி அடி நடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்திடுறாரு. வீட்டை விட்டு வெளியில ஓடி போன நட்வர்லால் வந்துட்டு எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, கொல்கட்டாக்கு வந்துட்டு போறாரு. கொல்கட்டாக்கு ஓடி போனதுக்கு அப்புறமா அங்க வந்து லாயருக்கு படிக்க ஆரம்பிக்கிறாரு. நட்வர்லால் வந்துட்டு ஒரு ஃப்ராட் அப்படிங்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து லாயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். லாயருக்கு படிக்கிற இந்த ஒரு டைம்ல வந்துட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிராஸ்டிடியூட் பாய்சனிங் சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதாவது கொல்கட்டால பிராஸ்டியூட் பண்ற பொண்ணுங்க எல்லாருமே அவங்க பணத்தை வந்துட்டு எங்கேயோ போயெல்லாம் வைக்க மாட்டாங்களாம், அவங்க உடம்புக்குள்ளே தான் மறைச்சு வச்சிருப்பாங்களாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு கவனிச்சிருந்த நட்வர்லால் வந்துட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிராஸ்டியூட் பண்ற பொண்ணுங்கெல்லாம் அவங்க வேலை முடிச்சுட்டு திரும்ப போறப்போ இவர் ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்தவர் அந்த பிராஸ்டியூட் பண்ற பெண்கள்ட்ட போயிட்டு பேசி அவங்களுக்கு ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள மயக்கி அவங்களோட பணத்தையும் அவங்களோட நகையும் வந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்துருவாராம். ஸோ இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த ஒரு பெண் வந்துட்டு போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. இதுக்கப்புறமா தான் நட்வர்லால் வந்துட்டு நம்ம ஒரு தப்பு பண்ணா அதுலேருந்து எப்படி மாட்டிக்காம பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவரோட 2வது ஹெய்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. 2வது ஹெய்ஸ்ட் என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரயில்வே போலீஸ் மாதிரியே யூனிஃபார்ம் போட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு போவாராம். அங்கே போயிட்டு நான் குட்ஸ் எல்லாம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்து நான் குட்ஸ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து காசு வாங்கிடுவாராம். உள்ள வந்துட்டு அரிசி பருப்பு எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து காட்டிடுவாராம். அந்த ட்ரெயின் வந்துட்டு டெல்லி போனதுக்கு அப்புறமா அந்த குட்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்துட்டு ஒன்றுமே இருக்காதான். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் ஏமாத்திட்டு வந்தனால இந்தியாவில் மட்டுமே இவரை 8 ஸ்டேட்லேருந்து போலீஸ் விரட்டி இருக்காங்க. இவர் யார், இவர் ஏன் இப்படி ஏமாத்துறாரு, இவரை கண்டுபிடிச்சே அவனு சொல்லி போலீஸ் வந்து ரொம்பவே வலை வீச்சு தேடியிருக்காங்க. அதுக்கப்புறமா காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக, அதாவது நட்வர்லாலுக்கு வயசாகிட்டே போக போக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மாறு வேஷங்கள் போட்டு வந்துட்டு ஏமாற்றி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாரு. மாறு வேஷங்கள் அப்படின்னா, ராஜேந்திர பிரசாத் மாதிரி ஒரு டைம் மாறு வேஷம் போட்டிருக்காரு, பிரைம் மினிஸ்டரோட பிஏ மாதிரி ஒரு டைம் மாறு வேஷம் போட்டிருக்காரு, பிரசிடென்டோட பிஏ மாதிரி ஒரு டைம் மாறு வேஷம் போட்டு ஏமாற்றி கொள்ளையடிச்சிருக்காரு. ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, டெல்லியில் கானட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ஏரியா, காஸ்ட்லியான பொருட்கள்லாம் விற்கிற ஒரு ஏரியா, ஜுவல்லரி பிராண்ட் ஐட்டம்லாம் விற்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு இவர் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் பிரசிடென்ட்டோட பிஏ, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு 100 ரோலெக்ஸ் வாட்ச் கொடுக்குறதா இருக்கும்னு சொல்லி 100 ரோலெக்ஸ் வாட்சை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவர் வந்துட்டு ஒரு செக்கை கொடுக்குறாரு. அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்கில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தா செக் பவுன்ஸ் ஆகுது. இந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொரு விஷயங்களாக வந்துட்டு ஏமாத்திட்டே வர்றாரு. அடுத்ததாக அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்கள்ட்டெல்லாம் போயிட்டு நான் இது மாதிரி வந்துட்டு ஆசிரமம் வச்சுருக்கேன்,
எனக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க, சேரிட்டி அமௌண்ட்டாக கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மாறு வேஷமாக போட்டு ஒவ்வொரு ஆளையுமே வந்துட்டு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸாக வந்துட்டு இந்தியாவில் ஏமாத்திட்டு வந்திருக்காரு. பெரிய பெரிய ஆளுங்க நான் யார் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, டாடா ஒரு டைம் ஏமாத்திருக்காராம், அம்பானி ஒரு டைம் ஏமாத்திருக்காராம், பஜாஜ் ஒரு டைம் ஏமாத்திருக்காராம். இவர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸை தான் வந்துட்டு டார்கெட் பண்ணி இவர் ஏமாத்துவாராம். இதுக்கப்புறமா இவர் பண்ண ஒரு பெரிய ஹேஸ்ட் என்னன்னா, தாஜ்மஹாலை டூரிஸ்டராக வந்த ஒரு ஃபாரினர்ஸ்ட்டை போய் வித்திருக்காரு. ஒரு தடவை இல்லை, மூணு டைம் வந்துட்டு வித்திருக்காரு. எனக்குமே ஒரு டவுட், எப்படா அவர் தாஜ்மஹாலாம் கொண்டு போய் வித்தானுங்க? ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு வெளி கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு புர்ஜ் கலிஃபாவையோ இல்லை வந்துட்டு ஈஃபில் டவரையோ கொண்டு போய் விற்கிறாங்கன்னா நம்ம என்ன வாங்கவா போகிறோம்? நம்ம யோசிப்போம்ல கொஞ்சம் மாதிரி இந்த இடம்லாம் எப்படி விற்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் என்ன பேச்சை போட்டு வித்திருக்காருன்னா, இந்தியன் கவர்மெண்ட்னால தாஜ்மஹால்லாம் வந்துட்டு இனிமேல் மெயின்டைன் பண்ண முடியல, ஸோ அவங்க வந்து கான்ட்ராக்டாக விடுறாங்க, உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டால் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் வாங்கி வச்சுட்டு வர டூரிஸ்டர்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து பைசா கலெக்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்க மாதிரியே ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அவங்களை கையெழுத்து போட வச்சு காசை வேற வாங்கிட்டாரு. ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டு இவங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி இடத்த வந்துட்டு ஏமாற்றி விற்றுருக்காருன்னு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி போன ரெண்டு டைம் வந்துட்டு விற்றுருக்காரு, அண்ட் பார்லிமெண்ட் உள்ளே இருக்க எம்பிசி சேர்த்து விற்றுருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியன் போலீஸ்க்கு எல்லாம் தெரிய ஆரம்பித்தோடனே இவர் எட்டு ஸ்டேட்டில் வந்து வலை வீச்சு தேடி இருக்காங்க. இந்த மாதிரியான ஏமாத்தான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா 50 பேர்கிட்ட தலையிட்டு இருக்காங்க. இதில் 50 பேரும் யார் யார் அப்படின்னா, 50 பேர் மாதிரி வேடம் போட்டு நடித்த இவர் ஒரே ஆள் தான் நட்வர்லால் மட்டும்தான். இந்த மாதிரி திருடி கொள்ளையடிச்சிட்டே வர்றாரு, இவர் என்ன போலீஸே பிடிக்கலன்னு கேட்டால் இவர் ஒவ்வொரு டைமே வந்து போலீஸ் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறப்ப தான் தெரியுமா, ஏ இவர் தான் நட்வர்லால் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவர் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே மாறுவேஷமாக போட்டுட்டு வரதுனால அவங்களுக்குமே வந்துட்டு தெரியாதான், விசாரணை எப்போ தான் தெரியுமா இவர் தான் நட்வர்லால் அப்படிங்கிற மாதிரி. போலீஸ் வந்துட்டு இவரை பிடிச்சி ஜெயிலில் போட போட இவர் ஒவ்வொரு டைமுமே ஜெயிலை விட்டு தப்பிச்சே தான் வருவாராம், ஒரு டைம் கூட பெயிலையோ இதுலையுமே வந்தது இல்லையா. இதே மாதிரி 7வது தடவை அவர் மாட்டின போது இவருக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனா அங்கேயுமே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க இருந்த வார்டன் கிட்ட வந்துட்டு அங்க இருக்கிற போலீஸ்மேனோட யூனிஃபார்ம் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடு, உனக்கு நான் கோடிக்கணக்கில் பணம் தரேன், எல்லாமே நான் வச்சிருக்கேன், எல்லாமே இது பண்ணுறேன்னு சொல்லி அவர்கிட்ட பேச்சை போட்டு ஒரு போலீஸ்மேன் மாதிரியே வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இவர் அந்த ஜெயிலை விட்டு கதவை திறந்தே வந்துட்டு தப்பிச்சு வெளில போயிருக்காராம். அதுக்கப்புறமா அந்த வார்டன் வந்துட்டு பண மூட்டைகளை திறந்து பார்த்தா உள்ள வந்து பண மூட்டைகளே இல்லையா, உள்ள ஃபுல்லா வந்து நியூஸ் பேப்பர்ஸ் தான் இருந்துச்சா. அதுக்கப்புறமா இவரை 8வது தடவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போறப்போ இவருக்கு வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 84 வயசா. போலீஸ் அப்போ வந்துட்டு கான்பூர்ல இருந்து டெல்லிக்கு இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற டயத்துல எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, என் கிட்னில ஸ்டோன் இருக்கு, எனக்கு ரொம்ப வயசாயிட்டே போகுது, இனிமே நான் திருடி இல்ல கொள்ளையடிச்சு நான் என்னப்பா பண்ண போறேன், என்னை விட்டுருங்கப்பா அதுன்னு சொல்லி அங்க இருக்க போலீஸ் வந்து பேச்சிலே மயக்கி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டு ஓடிருக்காரு. கடைசி அவர் எங்கே பார்த்தாங்க அப்படின்னா, கான்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து பார்த்துருக்காங்களா. இவர் இந்த கொள்ளையடிக்கிற பணத்தெல்லாம் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சொந்த ஊரான பீகாரில் இருக்க சிவானுங்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு போவாராம். மிட் நைட்டில் தான் போவாராம், இவர் வராருங்கிற விஷயம் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரியுமா. இவர் போன உடனே இவர் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களாம். ஏன்னா இவர் சம்பாதிக்கிற பணத்தை இவர் மட்டும் செலவு பண்ணாமல் அங்கே இருக்க ஏழை மக்களுக்கு யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த டயத்துலாம் பார்த்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் பணம்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காராம். 1000 ரூபாய் நான் சொல்கிறது 1950 அந்த காலகட்டத்தில், அப்போனா 1000 ரூபாய்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்லாம் கொடுத்து உதவுனால அந்த மக்களுக்கு இவர்னா ரொம்பவே பிடிக்குமா. அண்ட் இப்போ வரைக்குமே இவருக்கு வந்து அந்த ஊரில் வந்துட்டு ஒரு செலவு வைக்கணும்னு சொல்லி இப்போ வரைக்குமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இவரை பற்றிலாம் அவர் சொந்த ஊரான சிவானில் வந்துட்டு விசாரிக்கிறப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து குழந்தை குட்டி அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, இவர் தனியாக தான் இருக்காரு, எப்பயாவது வருவார் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு 2 ஒய்ஃப் கிட்ட இருக்காங்களா, இவரோட குழந்தைங்கலாம் வெளிநாட்டில் எங்கேயோ படிக்கிறாங்களா. இவர் இந்த மாதிரிலாம் கொள்ளையடிக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு ஏழையாக இருக்கனாலேயோ இல்லை வந்துட்டு பணத்து மேலே இருக்க ஆசையினாலேயோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா, வெறும் ஒரு ஃபன்னுக்காகவும் ஒரு ஜாலிக்காகவும் ஒரு திருளுக்காகவும் மட்டுமே தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா நட்வர்லால் வந்துட்டு 1996 வந்துட்டு இறந்து போனதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவரோட அண்ணன் வந்துட்டு இவரை அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த போலீஸ் வந்துட்டு அவரோட ஃபைலையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அஃபீஷியலாக வந்துட்டு நட்வர்லால் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷங்கள்லாம் போனதுக்கப்புறம் 2009 அவரோட லாயர் வந்துட்டு, அதாவது நட்வர்லாலோட லாயர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நட்வர்லால் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு டெத் சர்டிஃபிகேட் வந்து காட்டுறாரு. என்னங்க இவர் தான் 1996 இறந்துட்டார்ல, இப்போ வந்துட்டு நீங்கள் ஏதோ புதுசாக சர்டிஃபிகேஷன்லாம் காட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் 1996 வந்துட்டு இறந்து போனதாக காட்டினது வந்துட்டு ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்டு, இப்போ தான் அவர் வந்துட்டு உண்மையிலே இறந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு உண்மையிலே இப்போ வரைக்கும் இறந்துட்டாரா இல்லை வந்துட்டு உயிரோடு தான் இருக்காரா அப்படிங்கிறது யாராலுமே வந்து கண்டே பிடிக்க முடியலையா. இவர் இந்த மாதிரிலாம் செஞ்சதுக்கான காரணம் வந்துட்டு இவர் வந்து கஷ்டப்படுறனாலையோ இல்லை வந்துட்டு பணத்து மேலே இருக்க ஒரு ஆசைனாலே இல்லையா,
வெறும் ஒரு ஃபன்னுக்காகவும் ஒரு த்ரில்லுக்காகவும் மட்டும்தான் இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து பண்ணியிருக்காராம். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இவர் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்து ஏமாத்திருக்காரு. அதாவது டாட்டாவை ஏமாத்திருக்காரு, அம்பானி ஏமாத்திருக்காரு, அதுக்கப்புறமா போலீஸ் மேன் மாதிரியே அதாவது போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஜெயிலேருந்து தப்பிச்சுனா வெளில போயிருக்காரு, அதுக்கப்புறம் ரயில்வே போலீஸ் மாதிரிலாம் வந்துட்டு வேஷம் போட்டு தப்பிச்சிருக்காரு. இவர் எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அவங்களை வந்து ஏமாத்திருப்பாரு? ஏன்னா தாஜ்மஹாலை கொண்டு போய் வித்து ஏமாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராஷ்டிரபதி பவனு பார்லிமெண்ட்டு உள்ள இருக்க எம்பிஸையும் சேர்த்து இதெல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க நீங்கள் தான் இனிமேல் உங்களெலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லலாம் வந்து வித்திருக்காரு அப்படின்னா என்னதான் இவர் பேசியிருப்பாரு? ஆனால் போலீஸ் விசாரணையில் வந்துட்டு இவர் என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாருன்னு சொல்லி ஃபைல் இருக்கான். ஆனால் அதை வந்துட்டு வெளியில் வந்து ரிவீல் பண்ணலையா? ஏன்னா அந்த ஒரு டாக்டிக்ஸ் வந்து மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணி தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஏன்னா அவர் என்ன தான் சொல்லி ஏமாத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே கைஸ், சீக்கிரமே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் 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 பாய். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பாய் 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 பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கடா, வேற எதுவுமே உங்கள்கிட்ட நான் கேட்கல. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய்.